மத்திய பிரதேச மாநிலத்தில் 80 வயது முதியவருக்கு நடந்த, அதுவும் மருத்துவமனையில் நடந்த மிகப்பெரிய கொடுமையான விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு பிரைவேட் மருத்துவமனையில் 80 வயது முதியவர் உடல்நிலை குறைபாடு காரணமாக அவங்க வீட்டில் வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் அனுமதித்து அவருக்கு சிகிச்சை கொடுக்கும் போதே அந்த 80 வயது முதியவர் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்திருக்காரு. அவர் மரணம் அடைந்த பின்பு அவர் சடலத்தை அவங்க வீட்டுக்கு வந்து கொடுக்காம, அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவமனையில் எந்த பெட்ல அவர் மரணம் அடைந்திருக்காரோ அந்த பெட்ல அவர் கால் கைகள் கட்டப்பட்ட நிலையில சடலத்தை வந்து வைத்திருக்காங்க மருத்துவமனை இருக்கிறவங்க. சோ எதற்காக இப்படி ஒரு கொடுமையான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மருத்துவமனையில அவங்க கட்ட வேண்டிய அந்த பில்ல வந்து முழுமையாக அவங்க கிளியர் பண்ணலையா. சோ 15,000 அந்த பில்ல வந்து வெறும் 5,000 தான் அவங்க குடும்பத்தினர் வந்து கட்டியிருக்காங்களா. சோ மேலும் இருக்கக்கூடிய அந்த 10,000 வந்து கட்டிட்டு அந்த சடலத்தை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த கட்டத்துல இறந்துட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால சடலத்தை வந்து மருத்துவமனையில சொல்லாம வந்து எங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க எடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற காரணத்தினால அந்த முதியவரோட சடலத்தை அந்த பெட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பெட்ல வந்து கை கால்களை வந்து கட்டி போட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே மனதை உருக்கும் அளவுக்கு இந்த சம்பவம் இருக்குங்க. அதாவது அந்த முதியவரோட வீட்டு அவங்களோட நிலைமை, அவங்க பசங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்க, அவங்களோட மனைவியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கே. ஒரு மனிதர் வந்து மரணம் அடைந்த பின்பும் காசு கொடுத்தா மட்டும்தான் அந்த சடலத்தை நாங்க வந்து கொடுப்போம் அப்படிங்கிற அந்த மருத்துவமனையில ஈவு இறக்க மனிதாபிமானமே இல்லாம அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களும் அந்த மருத்துவமனையோட அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளவு அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க. சோ இந்த கட்டத்துல இப்போ வந்து அந்த குடும்பத்தினர் காவல்துறையோட உதவியை வந்து நாடியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையில தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது அவரோட தந்தையோட உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிதான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நாங்க அட்மிட் பண்ணோம். ஒரு கட்டத்துல அவர் மரணம் அடைந்திருக்காரு. அந்த 15,000 5,000 நாங்க கட்டிருக்கோம். தயவு செஞ்சு அவரோட சடலத்தை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும், காவல்துறையினரோட உதவியோட அவரோட சடலத்தை வந்து அவரோட குடும்பத்தாருக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ மேலும் இந்த ஒரு கொரோனாவோட அச்சம் டைம்ல, இந்த லாக்டவுன்ல உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு போனாலே அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இப்போ நடந்துட்டு இருக்குங்க. ஸோ மருத்துவமனையில அது முக்கியமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ நீங்களும் இந்த பதிவை வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த லாக்டவுன் அச்சத்துல, இந்த கொரோனாவோட டைம்ல நானும் மருத்துவமனைக்கு போய் இவ்வளோ பில்லு என்கிட்ட வந்து பிடுங்கிட்டாங்க சாதாரண ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.